டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அனைத்து விவசாயிகளுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோ மூலமா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நெல் கொள்முதல் சீசன் நாளை முதல் வந்து துவங்குகிறது. அதாவது 2021-22 புதிய நெல் கொள்முதல் சீசன் வந்து நாளை முதல் வந்து துவங்க இருக்கு. இதற்கு விவசாயிகள் வந்து இணையத்தில் வந்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா ஒரு குவிண்டாலுக்கு வந்து எவ்வளோ வந்து நமக்கு கிடைக்கும், பழைய தொகை எவ்வளோ, புதிய தொகை வந்து எவ்வளோ வந்து உயர்த்திருக்காங்க, ஸோ இணையத்தில் வந்து எப்படிலாம் விண்ணப்பிக்கணும் சொல்லிட்டு நம்ம நேற்றே வந்து வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேலும் ஒரு குவிண்டாலுக்குலாம் எவ்வளோ வந்து புதிய விலை எவ்வளோ, பழைய ஆதார விலையெல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள பக்கத்து முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரிகிற அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நெல் கொள்முதல் சீசன் நாளை முதல் துவங்குவதால் நுகர்பொருள் வாணிப கழகம் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக குவிண்டால் ஒன்றுக்கு சாதாரண நெல்லுக்கு 2015 ரூபாயும் உயர்தர நெல்லுக்கு 2060 ரூபாயும் வழங்க உள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது சாதாரண நெல் குவிண்டாலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2015 ரூபாய்க்கும், உயர்தர நெல் வகையாக இருந்தது அப்படின்னா அதற்கு 2060 ரூபாய் வந்து வழங்க உள்ளதாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மத்திய அரசின் சார்பில் தமிழக விவசாயிகளிடமிருந்து நுகர்பொருள் வாணிப கழகம் நெல் கொள்முதல் வந்து செய்கிறது. அக்டோபர் 1 முதல் செப்டம்பர் 30 வரையிலான நெல் கொள்முதல் சீசன் கடந்த 2020 அக்டோபர் மாதம் துவங்கி இன்றுடன் முடிவடைகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நாளை முதல் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதிய சீசன் வந்து தொடங்குது. மத்திய அரசு போன சீசனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 கிலோ எடையுடைய குவிண்டால் ஒன்றுக்கு சாதாரண நெல்லுக்கு 1868 ரூபாயும், உயர்தர நெல்லுக்கு 1888 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக வந்து வழங்கியது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய சீசனில் மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு வழங்குது. அதனுடன் சேர்த்து தமிழக அரசு சாதாரண நெல்லுக்கு 50 ரூபாயும் உயர்தர நெல்லுக்கு 70 ரூபாயும் சேர்த்து ஊக்கத்தொகையாக வந்து வழங்கி வந்தது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று முன்தினம் வரை 44.67 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. நாளை முதல் புதிய நெல் கொள்முதல் சீசன் வந்து துவங்குகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு நாளை துவங்க இருக்கும் சீசனில் குவிண்டால் சாதாரண நெல்லுக்கு 1940 ரூபாயும், உயர்தர நெல்லுக்கு ரூபாய் 1960 ரூபாயும் வந்து வழங்குகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு வழங்குகிற இந்த தொகை கூடவே வந்து ஊக்கத்தொகையாக வந்து ஒரு தொகையும் வந்து வழங்குறாங்க. அதை சேர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசு சாதாரணத்திற்கு, அதாவது சாதாரண நெல்லுக்கு 75 ரூபாய் சேர்த்து 2015 ரூபாயாகவும், உயர்தரத்துக்கு 100 ரூபாய் வந்து சேர்த்து 2060 ரூபாயாகவும் வழங்க உள்ளது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு குவிண்டாலுக்கு சாதாரண நெல்லாக இருந்ததுன்னா 2015 ரூபாயும், உயர்தர நெல்லாக இருந்ததுன்னா 2060 ரூபாயும் வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக முறைகேட்டை தடுக்க மின்னணு முறையில் நெல் கொள்முதல் செய்யவும் ஏற்பாடு வந்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு வாணிப கழக இணையதளத்தில் விவசாயிகள் தங்கள் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எப்படி பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே வந்து வீடியோ பார்த்துருந்தோம், அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து பார்த்து எப்படி விண்ணப்பிக்கணும்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. விவசாயிகள் விண்ணப்பத்திற்கு ஏற்ப கொள்முதல் நியமம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கொள்முதல் தேதி உள்ளிட்ட விவரங்கள் விவசாயிகளின் மொபைல் ஃபோனுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குறுஞ்செய்தியாக உங்களுடைய எஸ்எம்எஸ்க்கும் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்முடைய வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து செய்திகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து இணைஞ்சிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக ஒன் கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து சேர்ந்துக்கோங்க. மேலும் அடுத்தடுத்த அறிவுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.